திரு பிரம்மர்ஷி பிதாமக டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு என் முதல் வணக்கங்கள். பிஎம்சி நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த அன்பு வணக்கங்கள். இந்த 41 நாள் தியான வகுப்புக்கு இன்னைக்கு 22வது நாள் உங்களை எல்லோரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் தெரியும் என் பேர் குமாரி, நான் சென்னையில் இருக்கிறேன். கடந்த 10 வருடங்களாக நான் இந்த ஆனாபானசதியை தியானம் செய்து கொண்டு மிக மிக ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாம தெரிஞ்சு போகிற டாபிக் வந்து ஃபுல் மூன் எனர்ஜிஸ். அப்படி என்றால் பௌர்ணமி தியானத்தினால் நாம பெறும் லாபங்கள். பௌர்ணமி என்றாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு முழு நிலா. நிலாவை பார்த்தாலே நம் எல்லோருக்குமே மனம் என்றது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுல இருந்து அம்மா அவங்க நிலாவை காட்டி நமக்கு சாதம் ஊட்டுறதுன்றது நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா நிலான்றது பார்க்கறதுக்கே அந்த முழு நிலாவை பார்க்கும் போது நமக்கு மனசு மிக மிக அமைதியாகவும் அந்த நிலா வெளிச்சம் என்றது மனசுக்கு சாந்தியை கொடுக்கறதாகவும் நமக்கு சின்ன விஷயத்தில் சின்ன போதிலிருந்தே தெரியும். இந்த பௌர்ணமி ஏன் தியானத்துக்கு மிக மிக சிறந்தது என்று இன்னைக்கு நாம தெரிஞ்சு கொள்ளலாம். 2500 வருஷங்களுக்கு முன்பு திரு கௌதம புத்தர் இந்த ஆனாபான சக்தியை தியானத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர் மிக மிக நிறைய நிறைய முறையில அவரு சோதித்தார். எதிலுமே அவருக்கு இந்த ஞானம் என்றது அவரால பெறவில்லை. எத்தனையோ தியான முறைகளை பார்த்தார், எங்குமே அவருக்கு இந்த எப்படி நாம இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று அவரு அந்த போதி விருட்சத்தின் கீழே உட்கார்ந்து இந்த சுவாசத்தை எப்ப கவனிக்க ஆரம்பித்தாரோ அவரு தான் அப்ப ஞானோதத்தை, 1 வாரத்துக்கு கழிச்சுதான் அவருக்கு ஞானோதயம் கிடைச்சது. அந்த நாளுதான் பௌர்ணமி. அது நிறைய பௌர்ணமி நாள். அன்னைக்கு அவருக்கு ஞானோதயம் கிடைச்சதுனால அந்த பௌர்ணமிக்கு புத்த பௌர்ணிமா என்று சொல்வார்கள். இப்ப இன்னைக்கு இது நார்மல் தான். அன்னைக்கு புத்த பௌர்ணிமா என்றது மே மாதத்திலே வருகிறது. இந்த தியானத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா நமக்கே தெரியும். பொதுவாக அமாவாசை நாட்களும் பௌர்ணமி நாட்களும் எனர்ஜி சென்றது விஸ்வத்திலிருந்து நமக்கு நிறைய நிறைய பூமிக்கு வரும். அந்த நேரத்திலேதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன பசங்களை யாருக்குமே பீச்சுக்கு போகாதுங்க, கடலின் அலைகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும், யாரும் அந்த 3 நாட்கள் பீச்சில் போயிட்டு தண்ணியில யாருமே குளிக்க கூடாது, அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும்ன்னு பெரியவங்க நமக்கு தடை போடுவது உண்டு. ஏனென்றால் இந்த சூரியனிலேருந்து வர, விஸ்வத்திலே இருக்கிற சூரியனிலேருந்து வர அந்த ரேஸ்ன்றது சந்திரன் மேல விழுந்து சந்திரத்தின் மூலமாக நமக்கு பூமிக்கு வருகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரிய கிரகம் என்றது மிக மிக சூடானது. அவர் சூரிய கிரகத்திலேருந்து வர அந்த வெளிச்சம் என்றது 3வது டைமென்ஷன்லேருந்து இருந்து சந்திரன் மேல விழுந்து அது பூமிக்கு வரும்போது 4வது டைமென்ஷனுக்குள்ள போய் விடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஆற்றல் என்றது மிக மிக அற்புதமாக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அந்த கதிர்கள் என்றது நாம தியானம் செய்யும் போது அந்த நேரத்துல நம்ம உடலில் மேல விழும் பொழுது நம்ம சரீரத்துல இங்க மேல இருக்கிற சின்ன சின்ன அந்த ஹேர் என்றது நம்ம சரீரத்துக்குள்ள அந்த சந்திரனின் ஆற்றல் நமக்குள்ள போய் நம்ம சரீரத்துக்குள்ள அந்த டிஎன்ஏவோட சேர்ந்து அந்த டிஎன்ஏ மூலமாக நமக்கு அறிவு என்றது வழங்கப்படுகிறது. அதனாலதான் எப்பவும் பொதுவாக நாம மாசத்திலே இருக்கிற அந்த 27 நாளை விட பௌர்ணமி வர்றதுக்கு முன்னால 2 நாட்களும் பௌர்ணமியும் பௌர்ணமிக்கு பிறகு 3 நாட்களும் மொத்தம் 7 டேஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து ரொம்ப அது நம்ம 3 சக்கரத்துக்கு இருக்கிற எல்லா பிளாக்ஸுமே அது கிளியர் பண்ணும். அது என்னவென்றால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இந்த 3 இடத்துல இந்த பௌர்ணமி தியானத்துல நாம செய்யும் பொழுது அங்கங்க இருக்கிற அது ஆக்டிவேட் ஆகி அந்த சக்கரங்கள் 3மே ஆக்டிவேட் ஆகி நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜி என்றது அந்த தியானம் செய்யும் பொழுது நமக்குள்ள போய் நமக்கு நிறைய ஹீலிங்ன்றது நடக்கும். குருஜி எப்போதுமே சொல்லுவார்,
எந்த நாட்களில நீங்க கொஞ்சம் சிறிது நேரம் பண்ணாலும் பரவாயில்லை, பௌர்ணமி எனக்கு முழு இரவும் நீங்க முழிச்சுக்கிட்டு கூடிய மட்டும் முழிச்சுக்கிட்டு நீங்க எல்லோரும் தியானம் புரியணும் என்று. ஏனென்றால் அன்னைக்கு வர அந்த விஸ்வத்திலிருந்து வருகிற அந்த காஸ்மிக் எனர்ஜி என்றது மிக மிக அற்புதமாக இருக்கும். நாம எல்லாருக்குமே அது மிக தேவைப்படுகிறது. அப்ப இருக்கிற ஆற்றல் என்றது நமக்கு சீக்கிரமாவே நமக்கு தாட்லெஸ் ஸ்டேஜ் போறதுக்கு நமக்கு சீக்கிரமாக வழிகாட்டும். கொஞ்ச நேரம் செய்தாலும் கூட மிக மிக அற்புதமாக அந்த தியானம் என்றது நமக்கு அமரும். அதனாலதான் அந்த நேரத்துல நாம ராத்திரி அவங்கவுங்க வீட்டுல வசதி எப்படி இருக்கோ அந்த நிலா கதிர்கள் வர்ற இடத்துல உட்கார்ந்து நீங்க அமைதியா தியானம் செய்துட்டு போது அந்த நிலாவின் ரேஸ் என்றது நம்ம சரீரத்தின் மேல விழும் பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் என்றது கிடைக்கும். சார் சொல்லுவார் எப்போதுமே சில ஒரு மணி நேரம் ஃப்ரண்ட் சைடு உட்கார்ந்து நிலாவோட வெளிச்சம் மேல படும் பட்ட பிறகு திரும்பி நீங்க பேக் திரும்பி உட்காருங்க, உங்க முதுகு மேல கூட அந்த ரேஸ் என்றது விழணும். சில நேரம் முன்பக்கமும் சில நேரம் பின்பக்கமும் உட்கார்ந்து அந்த நிலாவின் ஆற்றலை நாம எல்லோருமே வாங்கணும் அப்படின்னு கூறுவாங்க. அதுக்கப்புறமா சில நாம அன்னைக்கு பூரா பௌர்ணமி அன்னைக்கு நாம மனசை மிக மிக அமைதியாக வச்சுக்கணும். ஏன்னா மனம் என்றது எப்போதுமே நம்ம இந்த விஸ்வத்தின் சக்தி என்றது நம்ம மேல எப்போதுமே காட்டும். எல்லாருக்கும் அந்த நாட்களில கோபம் வந்தாலும் கோபம் அதிகமா வரும், சந்தோஷம் வந்தாலும் சந்தோஷத்தை நம்மளால தாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் என்றது நம்ம மேல கூட அந்த கடலில இருக்கிற கொந்தளிப்பு மாதிரியே நம்ம மனுஷாலங்களோட எனர்ஜிஸ்ல கூட அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். அதனை நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா நாம அன்னைக்கு ரொம்ப மௌனமா இருக்கிறது, மிக குறைய உணவு எடுத்துக்கிறது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலையும் நம்ம மனசை தளர விடாம கூடிய மட்டும் அமைதியாக இருக்கணும்னுட்டு நாம எப்போதுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சிறந்த வழி என்ன இருக்கு, நம்ம ஆனாபானசதி தியானம் ஒன்றுதான். யார் கூடுமே மிக நிறைய நேரம் மௌனம் மௌனம் அப்படின்னு இருக்கும் பொழுது ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, வேறு எண்ணங்கள் மேல மனசு போறதுக்கு வாய்ப்புன்றது மிக மிக கம்மியாக இருக்கும். யாரு ஏன்னா இந்த மனசு எப்போதுமே நம்ம சரீரத்துக்குள்ள இந்த மூணு பாடிஸ் இருக்கு, பிசிக்கல் பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, அப்படின்னு செவன் பாடிஸ் இருக்கு. அதுலே முக்கியத்துவம் இந்த பௌர்ணமி நாட்களில் மூணு பாடிஸ் மேல எஃபெக்ட் இருக்கும். அது ஏன்றால் நாம என்ன நினைப்பு உணர்வு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடியில இருந்து வந்து அது மென்டல் பாடியை தாக்குது. ஏன்னா புத்திக்கு போகுது, மனம்ல நினைக்கும் போது வெண்டனே அது சரியா தவறா இப்படி நினைக்கிறது என்று புத்திக்கு போகும். புத்தியிலேருந்து அந்த எமோஷனு நமக்கு எமோஷனல் பாடியை தாக்குறது. அப்படி இருக்கும்போது நம்மளால சில எமோஷன்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அதனால நமக்கு அனாவசியமான எண்ணங்கள் ஆலோசனைகள் நம்மளை மிக மிக பாதிப்பு தரும். அதனால் நாம எப்போதுமே இந்த மாதிரி நல்ல நாட்களில வேறு விஷயங்களை பத்தி நினைக்காம நல்லதையே நினைக்கணும். கூடிய மட்டும் மௌனமா இருந்து நாம நிறைய நேரம் தியானம் செய்யணும். அதனால்தான் பௌர்ணமிக்கு முன்பு மூணு நாளும் பௌர்ணமிக்கு பின்பு மூணு நாளும் மிக மிக அற்புதமான ஆற்றல் இந்த யூனிவர்ஸ்ல இருந்து நம்மளால பெற முடியும். எல்லோருமே அந்த நாட்களை நாம் எல்லோருமே எடுத்துக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு. எப்போதுமே அதுல இருக்கிற எனர்ஜிஸ் என்றது நமக்கு மிக மிக ஹெல்த்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அதனாலதான் எப்போதும் நாம இப்படிப்பட்ட நாட்களில குறைவான சாப்பாடு, சாத்விகமான சாப்பாடு, மீன்ஸ் மைல்டா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், அன்னைக்கு பூரா சாலிட் இல்லாமல் தூக்கம் வருமே நிறைய சாப்பிட்டுட்டோம் என்ற நினைவு இல்லாமல் மைல்டா லிக்விட் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாம அன்னைக்கு தியானத்துக்கு உட்கார்ந்தோம்னா நம்மளால ரொம்ப சீக்கிரமா தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போக முடியும். அவேர்னஸோட நாம தியானம் செய்யும் போது விஸ்வத்தில இருக்கிற நிறைய நிறைய மாஸ்டர்ஸ் மகான்பாகர்கள் சித்தர்கள் எல்லோருமே அந்த யூனிவர்ஸ்ல இருந்து நமக்கு உதவுறதுக்காக அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஹெல்ப் எல்லாமே இந்த தியானத்தின் மூலமாக நாம பெற முடியும். அதனாலதான் அன்னைக்கு அந்த ரொம்ப எண்ணமற்ற நிலைமையிலே நாம மிகுந்த நேரம் தியானத்தை செய்யணும்.
கூட்டு தியானம் செய்வது ரொம்ப அற்புதமாக இருக்கும். முன்பெல்லாம் சென்டர், இந்த கரோனாக்கு வர்றதுக்கு முன்னாலே நாங்க எல்லோரும் சென்டருக்கு கீழ் வீட்டு கிட்ட இருக்கிற சென்டருக்கு போய் ஹோல் நைட் நாங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு தியானம் செய்யறது மிக மிக வருஷங்கள் நாங்க செய்துட்டு வந்தோம். அதுல எவ்வளவோ எனர்ஜிஸ் பாடி என்றது எவ்வளவோ லைட் ஆயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் அன்னைக்கு தென்படும். இன்னைக்கு கூட எனக்கு விடிய காலையில தியானம் 12:30 2 மணி வரையிலும் நிலா வெளிச்சத்துல நான் விடிய காலையில தியானம் செய்யும் பொழுது எத்தனையோ அற்புதமான தேடையில எனக்கு காட்சிகள் எனக்கு கிடைச்சது. மனம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆகாயத்திலேருந்து ஒரு வெள்ளை நிறம் என்றது அப்படியே என் மேல ஒரு வாட்டர்ஃபால் மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஸ்னோஃபால் மாதிரி ஆகாயத்திலேருந்து வர்றது என் மேல விழுறது நான் பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க ஆகாயத்துல இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காட்சிகள் எல்லாம் நம்மளால காண முடியும், இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும்னா அதுக்கு நாம எல்லாம் செய்ய வேண்டியது அற்புதமான ஒரு எண்ணமற்ற நிலைமை. தியானத்திலே நாம இருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால யாருமே இப்படி கிடைக்கிற இந்த நல்ல நாட்களில யாரும் தவறாமல் தியானம் தியானம் தியானத்துல இருக்கணும். மதியம் நேரத்துல சிறிது உணவு எடுத்துக்கிட்டு எல்லோரும் சுவாத்தியாயம் பண்றது, நல்ல விஷயங்களை பத்தி கேட்கறது, சஜன சாங்கத்தியம் பண்றது, மனசை வேறு எந்த விஷயமானாலும் போக விடாமல் ஒரு அமைதியான நிலைமையில நீங்க வைத்து கொண்டிருக்கனானால் அன்னைக்கு கிடைக்கிற நிறைய நிறைய எனர்ஜி சென்றது உங்க சரீரத்தின் மேலாகட்டும் உங்கள் மனதின் மேலாகட்டும் அது நிறைய பலனை காட்டும். அதுக்குதான் எப்போதுமே இந்த மாதிரி நாட்களில ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது, தேவையில்லாத எண்ணங்களை மனசுக்குள்ள நாம வரவழைக்கவே கூடாது. நாம முதல்லயே நம்ம மைண்டை நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டேஸ் எல்லாம் ரொம்ப மிக மிக அற்புதமானது, இது நாம பயன்படுத்திக்கணும். வேறு மற்ற சில்லற விஷயங்களுக்கு எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் தராம இது நமக்கு எவ்வளவு உதவுகிறது, நம்ம ஆன்மா வளர்ச்சிக்கு எப்படி நாம வளரணும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் இந்த பௌர்ணமி நாட்களில மிக சிறந்த தியானம் தியானம் தியானத்தில இருந்து மௌனமாக இருந்து அது குறைவான உணவு எடுத்துக்கிட்டு நாம தியானம் செய்யும் பொழுது நமக்கு நிறைய எனர்ஜிஸ் காஸ்மிக் எனர்ஜிஸ் என்றது கிடைக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு பௌர்ணமியுமே எதுவுமே குறைந்ததில்லை. ஒரு புத்த பௌர்ணமி தான் பெருசு, குரு பௌர்ணமி, கார்த்திக பௌர்ணமி இப்படிப்பட்டது கிடையாது. எல்லா பௌர்ணமி நாட்களுமே மிக மிக சிறந்தவைதான், அற்புதமானதை. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நல்ல எனர்ஜிஸ் இருக்கும். புத்த பௌர்ணமி ஏன்று நாம விசேஷமா கொண்டாடுறோம்னா அன்னைக்கு நம்ம மைத்ரேய புத்தா நம்ம பிஎஸ்எஸ்எம்க்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. அவருடைய அன்னபான சக்தி தியானத்தை தான் நாம் எல்லோருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரு புத்தத்வத்தை பெற்றதுனால அந்த பௌர்ணமிக்கு நாம மிக மிக சிறப்பை நாம கொடுத்துட்டு அந்த 3 நாள் நாம பெங்களூர்ல இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் காஸ்மிக் வேலையில நாம் எல்லோருமே அங்க தியானம் செய்து கொண்டிருக்கோம். நார்மலா நாம வீட்டுல பண்ற தியானத்தை விட இந்த மாதிரி பெரிய பெரிய பிரமிட்ஸ் கீழே உட்கார்ந்து எல்லோரும் அந்த நிலா வெளிச்சத்திலையும் குரூப் மெடிடேஷன்லையும் பண்ணும் போது நமக்கு நிறைய எனர்ஜிஸ் என்றது கிடைக்கும். அது யாருமே கூடிய மட்டும் யாருக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஒரு டைம் கிடைக்கிறதோ அவங்க எல்லாருமே போய் டைம் வேஸ்ட் பண்ணாம இப்படிப்பட்ட குரூப் மெடிடேஷன்ல இந்த மாதிரி நல்ல நாட்களில நாம எல்லோருமே அமைதியா மனசை கட்டுப்பாட்டோட வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை பத்தியே நினைச்சிட்டு தியானத்தின் மேல சிறந்த சிறந்த ஒரு அனுபவத்தோட நாம எல்லோருமே தியானம் செய்யணும். அப்பதான் நம்மளால அந்த எண்ணமற்ற நிலைமைக்கு போய் அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால பெறலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம 1/2 மணி நேரத்தை விட இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக தியானம் செய்யலாம், பேச்சியை குறைக்கலாம். இன்னைக்கு நாம் இப்பவே இன்னொரு 5 நிமிஷத்துல இன்னைக்கு தியானத்துல எல்லோரும் அமரலாம். இன்னைக்கு புதுசா வந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தியானத்தை பற்றி நான் 1-2 நிமிஷம் சொல்லுகிறேன். 2500 வருடங்கள் முன்பு திரு கௌதம புத்தரினால் பாலி மொழியில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஆனாபானாசதி என்ற தியான முறை.
அவர் சொல்லிட்டு வந்த இந்த தியான முறை தான் 30 வருடங்களுக்கு முன்பு நம்ம குருஜி சுவாசத்தின் மேல் கவனம் என்று சொல்லி உலகம் பூரா அவர் பரவிக்கிட்டு எத்தனையோ கோடானு கோடி மக்களையே இந்த தியானத்தின் வழியில் நாம் எல்லோருமே சந்திச்சிட்டு இருக்கோம். இதுல மிக முக்கியத்துவம் பெற்றது இந்த பௌர்ணமி தியானம், சஜ்ஜன சாங்கத்தியம், சுவாத்தியாயம், நான் வெஜிடேரியனிசம், இது எல்லாமே மிக மகத்துவமான விஷயங்கள். இதனை நாம் எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே மிக மிக ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். புதுசா வந்த மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நான் சொல்றபடி இன்னைக்கு இந்த தியானத்துல அமருங்கள். கண்ணாடி போட்டுட்டு இருந்தவங்கன்னா கண்ணாடியை எடுத்து வச்சுடுங்கள். ரெண்டு கண்களை கூடு மூடிக்கொண்டு கைகள் ரெண்டும் இப்படி கூத்துக்கிட்டு கால்கள் ரெண்டும் கிராஸ் பண்ணி அமைதியா ஸ்திர சுக ஆசனத்தில், அப்படி என்றால் எங்கேயாவது உட்காரதுக்கு முயற்சிக்கலாம். சேர்ல, சோஃபால, தரையில, கட்டில எப்படியாவது உட்காருங்க. உங்க சரீரத்துக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காம ஈஸி பொசிஷன்ல உட்கார்ந்து வேறு எண்ணங்கள், கண்ணை மூடினா நமக்கு வர்றது வீட்டு விஷயங்கள், வெளியில விஷயங்கள் தான், அதனை பற்றி நினைக்காமல் உங்க கடவுள் கொடுத்த இயற்கையான அந்த எளிதான சுவாசத்தின் மேல மட்டும்தான் உங்க கவனத்தை நீங்கள் செலுத்தணும். எந்த கடவுளுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ ஜபிக்க தேவையே இல்லை. எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு நான் ஓகே என்று சொல்ற வரையிலும் கண்களை திறக்காமல் கைகளை பிரிக்காமல் அமைதியாக நாம் எல்லோருமே இன்னைக்கு இந்த மிக சிறந்த பௌர்ணமி தியானத்திலே நாம் எல்லோருமே இருக்கலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நேத்து ராத்திரி பௌர்ணமி நடந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு வாரம் கூட அந்த பௌர்ணமியோட ஆற்றல் என்றது நமக்கு எல்லோருக்குமே மிக மிக அற்புதமான சக்தியை தரும். இன்னைக்கு இந்த கேட்ட இந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாருமே இன்னைக்கு ராத்திரி ஆகட்டும் எல்லோருமே எந்தெந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்ப அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல உட்கார்ந்து, நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து எல்லோருமே தியானம் செய்து கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ். அற்புதமான பலன்களை நீங்க பெறுவீங்க. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.